குட் ஆஃப்டர்நூன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மதன் ஃபிசிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க சார் 10th ரிவிஷன் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த ரிவிஷன் கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் தெர் ஆர் 4 பார்ட்ஸ் ஆர் தேர். இந்த 4 பார்ட்ஸும் எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு மார்க்கு கொஷின் பேப்பர்னுடைய டைம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஒரு 14 கொஷின் இருக்கும். அந்த 14 கொஷினில் கண்டிப்பாக 10 கொஷின்ஸ்க்கு நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் 4 கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் ப்ராப்ளத்தை நல்லா சால்வ் பண்ண தெரிஞ்சிருந்தால் யூ கேன் அட்டன் தட் 4 கொஷின்ஸ் ஆல்சோ அட் வெரி ஈஸிலி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் 2ல 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ 2 மார்க் கொஷின்ஸ் இதில் எத்தனை கொஷின் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 14 கொஷினில் நீங்கள் 10 கொஷின் அட்டன் பண்ணணும். இந்த 10 கொஷினில் மோர் தென் 14 கொஷின் இருக்குது. ஸோ 10 கொஷின் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன ப்ராப்ளம், 3-4 மெத்தடில் ஆன்சர் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த 10 கொஷினும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் 3. ஸோ அந்த பார்ட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா, 5 மார்க் கொஷின். ஸோ இந்த 5 மார்க் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் தேர் ஆர் 14 கொஷின்ஸ் ஆர் தே ஆர் கிவன், ஸோ இன் தட் 14 கொஷின்ஸ் யூ ஷுட் அட்டன் எனி 10 கொஷின்ஸ். ஸோ இந்த 10 கொஷின்ஸ் 5 மார்க், இதுதான் மேஜர் பார்ட் ஆஃப் மார்க். இந்த 50 மார்க் எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக ரெண்டுமே பார்த்தா மட்டுமே ரெண்டு இதில் 50 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இல்லை எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம், எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துக்கலாம், இது மட்டும்தான் ஈஸியாக நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக எக்ஸசைஸ் ஓரியன்டாக இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண தயாராக இருக்கணும். அந்த மாதிரி உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணால் மட்டுமே நீங்கள் மேக்ஸில் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக மேக்ஸ்னாவே சென்டம் அப்படின்ற ஒரு பழகி போச்சு இல்லையா? ஸோ அதனால் இந்த 50 மார்க் அடித்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சென்டம் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 4ல் என்ன சார் இருக்குது அப்படின்னா, நமக்கு கைவந்த கலை அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் அப்படின்னா, கிராப் ஜாமெண்ட்ரி. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதை தான் அட்டன் பண்ணுவோம். கிராப் ஜாமெண்ட்ரி போட்டுட்டு தான் மற்ற ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ணுவோம். ஸோ இந்த கிராப் ஜாமெண்ட்ரியில் ரெண்டுமே எதிராக சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ட் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இதை வந்து 10 மார்க் இருந்தது முன்னே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 8 மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 8 மார்க் அப்படின்றது ஒன்று, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் நம்பர் 43 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 43ல ஆப்ஷன் ஏ வந்து ஒரு ஜாமெண்ட்ரி இருக்கும், ஆர் ஆப்ஷன் பியில் ஒரு ஜாமெண்ட்ரி இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிக்கலாம், இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ லைக் தட் சேம் ஃபார் கிராஃப் ஆல்சோ. 44 க்வெஸ்சன் அப்படின்னு ஆப்ஷன் ஏயில் ஒரு கிராஃப் இருக்கும், பியில் ஒரு கிராப், அது எதிரா சாய்ஸாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே இந்த 18 to 2 ரெண்டு கொஷினுக்கு கிராப் ஜாமெண்ட்ரியை அட்டன் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் ப்ராக்டிஸ் வி காண்ட் டூ எனி திங் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, தேங்க்யூ.